வணக்கம், என் பேர் திருமலைவாசன். நான் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். கம்பெனி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் பிஸ்னஸ் தான். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 to 100 ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து 2800 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தோம். இப்போ எப்படின்னா சார், நான் வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் திரும்பவும் நம்ம புதுசாக இன்வென்ட்ரி கொண்டு வரதுக்கு, அதே கேட்டகரியில் கொண்டு வரதுக்கு ப்ராடக்ட்டை புதுசாக நான் தேடுவேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அந்த 3 to 5 ஆமாம் சார், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். எனக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் வந்துருச்சு. நான் என்ன நினச்சேன், நடுவில் வந்து ஏன்டா ஜாப் விட்டோம், திரும்ப வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் என் பொண்டாட்டி சொன்னேன், நீங்கள் ஒரு ஆள் போன இடத்துல நீங்கள் 3 வருஷத்தில் நீங்கள் இந்தளவு டெவலப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ஏன் உங்களால் பண்ண முடியாது? இவர் என் மகன் சின்ன பிள்ளை திருமலைவாசன். சின்ன போதிலேருந்து இவருக்கு ஆர்வம் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரே ஆர்வம் தான். ஆனால் சரியான ஒரு முறையில் அவருக்கு எதுவும் அமையாதால எப்படி எப்படியோ சிரமப்பட்டு தான் அவர் இந்த பிஸ்னஸ்க்கே வந்திருக்கிறாரு. எனக்கு இது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு செயல் செய்யும்போது அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ இதான் என்னோடய செல்லு டேஷ்போர்டு. நீங்கள் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, உங்கள்கிட்ட ஒரு மாதத்துக்கு வந்து 1 to 1.5 lakh வரைக்கும் என்னோடய சேல் வருதுன்னு, அதை நான் உங்களுக்கு இப்போ ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், என்னோடய இன்றைக்கி விழுந்த ஆர்டரோட சேல் பார்த்தீங்கன்னா 976 ரூபா. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸு, அதில் வந்து இந்த மந்த்துக்கான உங்களுக்கு சேல் மட்டும் நான் காட்டுறேன் சார். நவம்பர் மந்த்துக்கான சேல் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். பார்த்தீங்களா, டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து யூனிட்ஸ் வந்து 365, ஆவரேஜ் வந்து 1.08, ஆவரேஜ் சேல்ஸ் அண்ட் ஆர்டர் ஆவரேஜ் வந்து 379, சேல் வந்து 1,27,000. ஃப்ரெண்ட்ஸ், திருமலைவாசன்ஸோட இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஸோ அவரோட லைஃப்பில் கடந்து வந்த பாதையோட இன்ட்ரோவை சின்னதாக அவர் சொன்னதாக உங்களுக்கு நல்லா பண்ணிக்கிறேன். ஸோ வணக்கம் சார். சார், ஸோ உங்களோட இன்ட்ரொடக்ஷன், லைக் உங்களை பற்றி நீங்கள் என்ன மக்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறீங்களோ அதை பற்றி சொல்லலாம். வணக்கம், என் பேர் திருமலைவாசன். நான் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ன்றது எனக்கு அப்போத்துலேருந்தே ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு சம்மந்தமாக ரிலேட்டட் வேலைக்கு ஜாபுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிடைக்கிற வேலைகளை அப்படியே செஞ்சு எனக்கான நேரங்கள் வராதனால நான் எதுவும் பிஸ்னஸ் பண்ணாமல் எல்லாருக்கிட்டையும் எல்லா ஒர்க்கும் அப்படியே இதுவாக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போது லைக் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து எங்கள் அப்பா இறந்த பிறகு நான் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். கம்பெனி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் பிஸ்னஸ் தான். அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஓனர்ஸ் இருக்காங்க 2 பேர். அவங்க வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. இதை வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறாங்க. வேறு அந்த ஓனரே பார்ட் டைம். ஆமாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட். ஆமாம், சும்மா ஒரு நாளைக்கு 5 ஆர்டர் 10 ஆர்டர் அந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எங்கேயுமே ஆள் கிடைக்காமல் என்ன பண்ணாங்க, தேடி எங்கள் ஃபேஸ்புக்கில் இன்டர்வியூ கொடுத்து, அப்புறம் என் ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு ஜாப் வந்துச்சு. சரி, நம்ம பேக்கிங் ஜாப் தானே, சிம்பிளான ஜாப், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ப்ராசஸிங் தான். ப்ராசஸிங், ஆமாம், ப்ராசஸிங் ப்ளஸ் வந்து பேக்கிங்காக தான் மெயினாக கூப்பிட்டாங்க. நான் வந்து போயிட்டேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபுல் எஃபெக்டை நான் போட்டேன். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கெயின் ஆச்சு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 to 100 ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து 2800 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தோம். 2800 ப்ராடக்ட் கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து எல்லாமே நானே மெயின்டைன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பேக்கிங், பர்ச்சேசிங், அப்புறம் இன்வென்ட்ரி, லிஸ்டிங், எல்லாமே ஃபோட்டோஷூட் எல்லாமே நானே மெயின்டைன் பண்ணேன். 90% முடிஞ்சு. நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஃபைல் பண்ணிட்டா கம்பெனி, அது அவர் பார்த்துப்பாரு. ஆமாம், அது மட்டும் அவர் பார்த்துப்பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் அவங்க வரவே மாட்டாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. காலையில் நான் போவேன், நானே ஷெடியூல் பண்ணுவேன், நானே பிரிண்ட் எடுப்பேன், பிரிண்ட் பண்ணி பேக்கிங் பண்ணுவேன். இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணிடுறோம்னு வச்சிங்களா சார், இப்போ வந்து பேலன்ஸ் வந்து ஒரு சில ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்காது, ஒரு 4 to 5 ப்ராடக்ட் இருக்காது. அதை நான் அன்னைக்கு மதியானம் நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணி அன்னைக்கு மதியானம் என்ன பண்ணுவோன்னா, மதியானத்துக்குள்ள இந்த இன்னைக்கான ப்ராடக்ட் எல்லாத்தையும் முடிச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு மதியானம் நான் பர்ச்சேஸ் போயிடுவேன். இன்வென்ட்ரி மேனேஜ். ஆமாம், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் போயிடுவேன். பர்ச்சேஸ் போகும்போது அந்த 5 ப்ராடக்ட் மட்டும் வாங்காம என்னென்ன இன்வென்ட்ரி குறைஞ்சிருக்கோ, 5 ஒரு 2000 3000 அதை வந்து என்ன பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்காக திரும்ப போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு அன்னைக்கு மதியானம் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 78 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இதே தான் ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. இப்போ போஸ்டில் எவ்வளோ உங்களுக்கு சேலரி இருந்துச்சு? சேலரி வந்து நான் ஒரு 8000 ஜாயின் பண்ணேன் சார். இப்போ ஆல்மோஸ்ட் 8000 ஜாயின் பண்ணி. ஆமாம், அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண 8000 ஜாயின் பண்ணேன். என்னோட ஓன் வெஹிக்கிள், நான் கார் வச்சிருக்கேன். என்னோட காரில் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க எல்லாமே. அதில் நானும் நல்லா பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ நானே கேட்டேன் சார், இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங்காக கூப்பிட்டீங்க,
நான் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நல்லா ஒர்க்கு இது பண்ணிக்கிறீ, நீங்கள் சேலரி கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு அவங்க 4 இன்க்ரீஸ் பண்ணி 12 பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ப்ராடக்ட், இப்போ எப்படின்னா சார், நான் வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் திரும்பவும் நம்ம புதுசாக இன்வென்ட்ரி கொண்டு வரதுக்கு, அதே கேட்டகரியில் கொண்டு வரதுக்கு ப்ராடக்ட்டை புதுசாக நான் தேடுவேன். ஓகே. மார்க்கெட்டில் தேடுவேன், என்ன பண்ணுவேன்னா சின்ன சின்ன பொட்டி கடையில் போயிட்டு எதனா ஒரு ப்ராடக்ட் டக்குன்னு பார்ப்பேன், பார்த்தா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், உடனே ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுத்து உடனே அதை குரூப்பில் போடுவேன், எங்கள் 3 பேருக்கு மட்டும் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் போடுவேன், அவர் அதை பார்ப்பார், நான் பார்த்துட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம லிஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு, அடுத்த நாள் நான் காலையில் அதை ஃபோட்டோ ஷூட் எடுப்பேன், அவர் வந்து நைட் அதை லிஸ்டிங் பண்ணுவார். ஓகே. இது அப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒரு 4-5 ப்ராடக்ட் கம்பல்சரி புது ப்ராடக்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துருவேன். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் 4-5 ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும், ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் லிஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி. ஆமாம், எஃபெக்ட் அப்படியே ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியுது, ஒரு கட்டத்தில் வந்து என் ஒரு ஆளால் சமாளிக்க முடியல. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நாளெலாம் நைட்டு ஒரு 8 மணிக்கு உட்காந்து வெடிக்காலும் 5 மணி வரைக்கும் 150 ஆர்டர்லாம் நான் ஒரே ஆள் பேக் பண்ணியிருக்கேன். 150-200 ஆர்டர் ஒரே ஆள் ப்ராடக்ட் பேக் பண்ணியிருக்கேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் முடியல, மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வேலைக்கு போட்டோம், 2 பேரும் வேலைக்கு போட்டோம். இதுக்கு நடுவில் எனக்கு வந்து மேரேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்புறம் மேரேஜ் எல்லாம் போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடோன் வந்து அவங்க எப்படின்னா தனியாக குடோனாக எடுக்கல சார். அவங்க வந்து ஒர்க் பண்ண இடத்துல தான், எங்கே இது எங்கே தங்கி ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அங்கேயும் அவங்க வந்து குடோனாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராடக்ட் வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அவங்க ஒர்க் ஸ்பேஸ் வந்து வெறும் லிவிங் ரூமில் தான். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி ஒரு லிவிங் ரூம். ஆமாம் சார். ஓகே. அது வந்து அவங்க வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. என்னோட மேரேஜ் வந்ததுனால நான் மேரேஜில் கொஞ்சம் 1 மந்த் பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து குடோனை மாற்றிடலாம், அவங்க வந்து வேறு குடோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் மாறி வந்து டைரெக்டாக எங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற நியர்பைக்கே நாங்கள் போயிட்டோம். ஓகே. நியர்பை போயிட்டோம், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எங்களுக்கு ஆகுது சார். ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ண இடமும் குடோனும் பக்கத்தில் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எங்களுக்கு ஆகுது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ லிங்க்கு போர்ட்டர்லாம் பயங்கர பீக்கில் இருந்தது. அப்போ நாங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண. ஆமாம், பிக்கப் பண்ண ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணால் இங்கே வந்து ஒரு நாளைக்கு 4-5 பைக் போடுங்க சார். ஓகே. கம்பல்சரி வந்துடும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கே 30-50 எல்லாமே நடந்த காலகட்டம் வந்து 2019 அந்த டைமில். ஆமாங்க சார், 2019 தான் சார், ஃபுல் அண்ட் ஃபுல் இது 2019 தான். அந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் எதுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்க அந்த கம்பெனி? இது வந்து 2019 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து முழுக்க முழுக்க தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா இல்லை சார். ஏன் அந்த ஐடியா இல்லைன்னா எனக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே. நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு வேலை செய்யலாம், நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு. ஓனரே கிடையாது. ஓனரே கிடையாது, நான் தான் எல்லாமே. அப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ நான் ஏன் வேறு பிஸ்னஸுக்கு போகணும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலை. அப்படியே இப்போ மெல்ல மெல்ல என்ன ஆச்சு, வேறு குடோன் போனோம் இல்லைங்களா சார். மத்தபடி அப்புறம் சிஸ்டமுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்டாவே ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா இன்வென்ட்ரி, லிஸ்டிங், ரிட்டர்ன் கிளைமிங், அதுக்கப்புறம் எஃபிஏ ப்ராசஸ், பேக்கிங்கு, பர்ச்சேஸ், அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தனித்தனியாக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் வேலைக்கு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு காலகட்டத்தில் கொரோனாக்கு அப்புறம் ஒருத்தர் ஜாபை விட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு 2 மாசம் கழிச்சு இன்னொருத்தர் ஜாபை விட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாப் அவங்க போகிற ஐடியாவில் இல்லை. பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோவிட்ல தான் கொஞ்சம் அதிகமாச்சு சார். நல்லா மாஸ்க்லாம் நல்லா போச்சு, நாங்கள் மாஸ்க்லாம் நல்லா சேல் பண்ணோம். ஒரு கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆச்சு. ஓகே. நல்ல ஒரு சேல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, அவங்க ஃபுல்லாக ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ்ல இறங்கிட்டாங்க. நல்லா நான் போச்சுங்க. 2019 நான் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் போறேன், நான் தான் எல்லாமே மெயின்டைன் பண்றேன். 2022 12 எம்ப்ளாய் சார். 12 ஒரு பெரிய குடோன், பெரிய குடோன் எல்லாமே. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் ஸ்டாக் இருந்த இடத்துல 15 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்டாக் சார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ரெண்டு ஓனருமே வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் அவங்க ஐடி வேலை விட்டுட்டு இங்கே வந்து வந்துட்டாங்க சார். வந்துட்டோன்னா என்ன ஆனாங்க, அவங்களே டேரெக்டாக எல்லாத்தையும் இன்வால்வ் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் குறையுது, ஸ்பேஸ் கொஞ்சம் குறையுது. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ஓகே, நம்ம குறைக்கல, நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆனாங்க. சரி, நம்ம அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு என்ன சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்தது. கண்டிப்பா அவங்க என்ன சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க தான் ஓனர். நான் சொல்லுவேன், எங்க போனாலுமே, நான் பர்ச்சேஸ் போனாலும் எங்க போனாலுமே என்னதான் ஓனர்னு நினைப்பாங்க எல்லாருமே. நான் சொல்லிடுவேன் தெளிவா, நான் ஓனர் இல்லைங்க, எனக்கு மேல 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் ஓனர், நான் ஒரு ஜஸ்ட் எம்ப்ளாய் தான், மேனேஜர் தான், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் தெளிவாவே. 2 பேருக்குமே சூப்பர், நல்ல ஒரு நல்லா பாத்துக்கிட்டாங்க. சேலரி வந்து
டுவெல்லேருந்து என் மேரேஜ் அப்போ 15 வந்துச்சு, அதுக்கப்புறம் குடோம் சேஞ்ச் பண்ண சொல்ல 15லேருந்து 20 வந்துச்சு, அப்புறம் 20லேருந்து 25 வந்துச்சு, அப்புறம் 25லேருந்து இன்னொரு குடோன் போக சொல்ல 30 வந்துச்சு. 30 நல்லா சேலரி கொடுத்தாங்கன்னா வித்தின் த்ரீ இயர்ஸில் 30K வந்துச்சு, 8K 30K வந்துருச்சு. ஒரு இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் சார் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆமாம், கொரோனா செகண்ட் வேவ் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக இன்னமும் நாங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சோம் வச்சிங்களேன், நிச்சயமாக அது வந்து நம்மளை ஒரு நல்ல பாதைக்கு தான் சார் நடந்தாலும் எதுக்கும் ஒரு நல்லதான் சார். அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, இப்போ நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருந்தால் இன்னைக்கு வரைக்குமே நான் வேற ஒருத்தருக்கு தொழிலாளியாக தான் இருந்திருப்பேன். ஓகேங்களா, இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படி தானாக ஏற்பட்டுச்சா இல்லை ஏற்படுத்தினாங்களா இல்லை எப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் ஏற்பட்டுச்சு. அப்போ ஏற்படும் போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வெளியே வந்தேன், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், நான் கற்றுக்கிட்ட ஃபீல்டுலேயே இறங்கினேன். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எல்லாமே பண்ணேன். கரெக்டாக வெளியே வரும்போதே வந்து ஒரு மாதத்தில் உங்கள் கோர்ஸ் எடுத்தேன். எனக்கு வந்து இடத்துல எனக்கு சின்ன டவுட், ஆல்ரெடி நீங்கள் 3 வருஷம் ஒரு இகாமர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆமாம், ரியல் டைம் நாலேஜ் அதிகமாக இருக்கு, அப்படி இருந்தாலும் எதுக்கு எங்களோட யூடியூப் சேனல் கோர்ஸ் எல்லாம் நீங்க ஹையர் பண்ணீங்க? எனக்கு வந்து இருக்கு, இருந்தாலுமே எனக்கு வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நீங்க வந்து எல்லாமே வந்து ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா சொல்லிடுறீங்க, உண்மையை நீங்க பண்ணும்போது யாருமே ஈஸியா சொல்லிடுறாரு அப்படின்னு. ஆமா, எல்லாமே சொல்லிடுறீங்க நீங்க, எப்படின்னா நீங்க பண்ற பிசினஸ்ல இருந்து அதுல என்ன இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்க வெளிப்படையா சொல்லிடுறீங்க, நீங்க வந்து எதையுமே மறைக்க விரும்பல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கூட இப்ப ஒரு வேற யாராவது ப்ரோக்ராம் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னா அவங்கள வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஆனா நீங்க நேர்மையான முறையில ஒரு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து நேர்மையான முறையில் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களை பார்க்கும்போது வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இது நம்ம இது ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு க்ரோத் பண்ணுறோம், லைஃப் டைம் செட்டில் பண்ணும் போது. ஆனால் நான் உங்கள் கோர்ஸை எடுத்துட்டேன், எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன் சார் வீடியோ, இதுதான் வித்தியாசமாக இருந்துச்சா எக்ஸ்ட்ரா ரியல் நிறைய கிடச்சி சார், உங்கள் வீடியோவெலாம் எனக்கு கொஞ்சம் நிறைய கிடச்சிது. ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அப்போ லிஸ்டிங்லாம் அங்கே பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப டைரெக்டாக பண்ணல, ஓரளவுக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா அங்கே பேக்கிங் பர்ச்சேசிங் அதெல்லாம் தான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன், மற்றதெல்லாம் ஓரளவு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, உங்கள் வீடியோ வரும்போது நான் எல்லாமே பார்த்தேன், இந்த ட்ரேட் மார்க்லேருந்து அதுக்கப்புறம் மற்ற இந்த பிராண்ட் அப்ரூவல் வாங்குறது, அதுக்கப்புறம் லிஸ்டிங் பண்ணுறது, இந்த கேம்பெயின் ரன் பண்ணும்போது அதில் என்னென்ன சிக்கல் வரும், வியூஸுக்கு காசு போவோம், அதெல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, அது ஒன்றும் பண்ணும்போது எனக்கு அதில் எனக்கு 50%னா உங்களுதுல எனக்கு 70% கிடச்சிச்சு. ஓகே, எனக்கு வந்து நல்ல ஒரு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் வீடியோ நான் வந்து ஃபுல்லாக பார்த்தேன் சார், ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணல சார், இன்ட்ரோலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் பண்ணுற தப்புனேன்னா 4 வீடியோ, ஆமாம், 5 வீடியோ, அவ்வளோதான், அதுக்கே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க. ஆமாம், நான் பார்த்தேன், ஒரு சிலர் 4 வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிங்க, ஏன் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் வந்து வீடியோ பாருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிங்க. நான் அப்போ நான் நினச்சிப்பேன் என்னோட மனசில், கரெக்டு தானே சார் சொல்கிறாரு, எல்லா வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை, எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு டவுட்டு கேட்குறீங்கன்னா அது டவுட்டே வராது, நான் சொல்கிறேன் டவுட்டு வராது, அதையும் மீறி டவுட்டு கேட்குறீங்கன்னா அதை ஒரு போஸ்ட் பண்ணிடலாம். அது ஒரு அது நீங்கள் கேட்குற டவுட் எப்படி இருக்குன்னா இது வரைக்கும் சாருக்கே தெரியாத புது விதமான டவுட்டாக இருக்கும், அது வந்து எல்லாருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இல்லைங்களா. அதனால் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 5 months கேப் இருந்துச்சு, அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அந்த 3 to 5 months, ஆமாம் சார், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன், எனக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் வந்துருச்சு, நான் என்ன நினச்சேன் நடுவில் வந்து ஏண்டா ஜாப் விட்டோம் திரும்ப வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் என் பொண்டாட்டி சொன்னேன் ஒரு வார்த்தை, என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் வந்து திரும்ப போகாதீங்க, உங்களுக்கு மரியாதை இல்லை, நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, திரும்ப போனீங்கன்னா உங்களுக்கான அங்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது, மரியாதை இருக்காது, அதனால் நீங்கள் போகாதீங்க, 2-3 மாதம் தான் நாங்கள் பார்த்துக்கலாம், நான் ஜொல்லு தரேன், அவளோட ஜொல்லு கொடுத்தா நான் அதை வச்சு ஒரு 4-5 மாதம் சர்வே பண்ணோம். அவள் நல்லா சொன்னான், நீங்கள் அவள் நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணான், என் ஒய்ஃபு நல்லா மோட்டிவேட் பண்ணான், எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆள் போன இடத்துல நீங்கள் 3 வருஷத்தில் நீங்கள் இந்தளவு டெவலப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ஏன் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணான், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இவளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தேன், ஒரு அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், சார் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இம்ரான் சார் மூலிமா தான் ஃப்ரீலான்சர் மூலிமா பண்ணேன், அவர் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த ஒரே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சஸ்பெக்டன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்து 13 கம்ப்ளைண்ட் சார், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இந்த லிஸ்டிங்கு டேம்பரிங்கு, இமேஜ் டேம்பரிங்கு, வேர்ட்ஸ் டேம்பரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 13 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஓகே, ஆரம்பிச்ச அன்னைக்கு அக்கௌண்ட் ரிஸ்க்கு சார், யா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கஷ்டம் அப்படியே மூட் அவுட் ஆகிட்டேன். ஆரம்பிச்ச அன்னைக்கே 13 கம்ப்ளைண்ட்டு, அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு,
என்னடா இது இப்படி ஆரம்பிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன். எப்படி பண்ணிட்டேன்னா, நான் உண்மையாக இப்போ ஃப்ராங்காக பேசிடுறேன், உண்மையாக பண்ணேன். நான் வந்து இமேஜஸ் வந்து லைவாக பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன்னா, அமேசான்லேருந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறது, வேற ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணதுனால மற்றவங்களோட இமேஜஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை சொன்னீங்க, டேம்பரிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரி, எனக்கு ரொம்ப ஒரு வாட்டி ரிப்ளை வருதா முடியாதுன்னு மறுபடியும் போடுவேன், போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே படிப்படியாக போய் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கம்ப்ளைண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஒரு 13 கம்ப்ளைண்ட் மட்டும் ரிமூவ் ஆகல. அது வந்து எப்படின்னா, 180 டேஸ் நீங்கள் சொன்னீங்களா சார், 6 மந்த், அந்த 6 மந்த் பீரியடில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 கம்ப்ளைண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ நல்லபடியாக நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். எப்போ அச்சீவ் பண்ணி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார், 499 ரூபா சார் ஒரு சேலு. அதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஷிப்மெண்ட், செல்ஃபி ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு ஸ்பாஞ்சி, ஒன்று அக்வாரியம் ஸ்பாஞ்சி ஒன்று விழுந்துச்சு எனக்கு, செல்ஃப் ஷிப்பு. நான் அதை ஷிப் ராக்கெட் மூலியமாக தான் பண்ணேன். ஷிப் ராக்கெட் ப்ளீஸ் ஐம் டோன்ட் ரெக்கமெண்டிங் நவர் டேஸ். பெட்டர் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கொரியர் டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஷிப் ராக்கெட் வந்து பிக்கப் பண்ண வரமாட்டாங்க. ஆமாம் சார், அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்ல நானே சொல்லியிருப்பேன். நான் குரூப்பில் கூட போட்டு தான் இருக்கேன். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நானே யூடியூப்ல வந்து நான் போட்டிருந்தேன் ஷிப் ராக்கெட். ஆனால் இன்றைக்கி தெரிக்க அவங்க வளர்ந்துட்டதுனால மதிக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஸ்டார்ட் அப் கம்பெனி வரும்போது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணாங்க, ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒத்துமுறை ஆயிடுச்சுன்னு அப்படின்ற ஒரு சொல்லு. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை சார். நான் வந்து ஒரு பார்சல் போடுறேன்னா, கஸ்டமர்ஸ் என்றைக்குமே ஒரு பார்சல் போடுறேன்னா வித்தின் 2 டேஸ் ஆர் 1 டேஸ் உள்ள நம்ம கையில் வரணும்னு நினைப்பாங்க. கஸ்டமர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் அவங்க ஆர்டர் பண்ணுறது முக்கியம் இல்லை சார். 10 ரூபாய் அதிகமாக சொன்னால் கூட பரவாயில்ல சார், சொன்ன டேட்ல அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்க சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இந்தியா போஸ்ட் இல்லை ஸ்டேட்டாக டெலிவரி கம்பெனியில் போயிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், இதே தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஷிப் ராக்கெட்டில் இது கேன்சல் பண்ணேன், எல்லாத்தையும் விசாரித்தேன், ப்ரொஃபஷனலிட்டிஸ் விசாரித்தேன். அப்புறம் எனக்கு நியர்பையில் இந்தியா போஸ்ட் இருந்துச்சு, இந்தியா போஸ்ட்டில் போயிட்டு பார்சல் ஒட்டியிருக்காரு நினைக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்களா, அதோ பாருங்க, செக் பண்ணீங்கன்னா தெரியும். இதே தான் அப்புறம் செக் பண்ணேன், இந்தியா போஸ்ட்டில் போட்டேன். ஷிப்பிங் சூப்பர் சார், ரொம்ப கம்மி. சர்வீஸும் நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு. 3-4 டேஸ் ஆகும்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. சர்வீஸ் பார்த்தா ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இந்தியா போஸ்ட்ல ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க சார், இன்கேஸ் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு எனக்கு வரலன்னு சொன்னா அது தெரியாது. பிஓடி நம்ம கிட்ட இருந்தா தான் நம்ம போய் ஃபைட் பண்ண முடியும், அமேசான் நான் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இது. அது ஒண்ணுதான் கொஞ்சம் பிரச்சனை. அது வந்து 100 ஆர்டர் போனா 1-2 வரதான் செய்யும். அது வந்து நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு பிசினஸ்னா நம்ம பல சிக்கல்கள் சந்திச்சுதான். ஆமா, கன்ஃபார்ம் சார். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு சேல்ஸ் எடுத்தீங்க சார்? ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ரொம்ப கம்மி தான் சார். எனக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஃபுல் மந்த்துன்னு கால்குலேட் பண்ண சொல்ல எனக்கு 20,000 to 10,000 இப்போ கரண்ட்ல எவ்வளோ சேல்ஸ் இருக்கு? கரண்ட்ல எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பர் மந்த் வந்து 1 lakh கன்ஃபார்ம். எல்லாரும் கேட்க கொடுத்தது நீங்கள் சேல்ஸ் மட்டும் தான் சொல்கிறீங்க, அவங்க நெட் இன்கம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் பதில் வச்சு. எப்படி சார் ப்ராஃபிட் சொல்கிறீங்க? பேக்கிங் மெட்டீரியல், அமேசான் கமிஷன் ஃபீஸு, அப்புறம் உங்களுக்கு ஆடிட்டர் கொடுக்குறேன் இருக்கு சார். இப்போ எப்படின்னா 1 lakh வருதுன்னா அதில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 30-40% சார், 30-40% 30-40% வச்சுங்க மார்ஜின். அதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாதத்துக்கு கணக்கு பண்ண மாட்டேன் சார். 6 மாதத்துக்கு வாங்கினா கூட நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். ரோல், ஃபோம் ரோலு, அப்புறம் பேக்கிங் கவரு, டேப்பு, அதுக்கப்புறம் மற்ற அக்சசரிஸ் எல்லாமே நான் வாங்கிடுவேன். அது வந்து கணக்கு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக ஒன்றும் வராது. அதுக்கு நான் மொத்தமாக ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன் சார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா அது எனக்கு 4-5 மாதம் வருது இல்லைங்களா? இல்லை எனக்கு இந்த ஒரு நிறைய கமெண்ட் வரும் இல்லையா, நீங்கள் சேல்ஸ் காட்ட மாட்டீங்க, சேல்ஸ் காட்டுறீங்க, ப்ராஃபிட்டை சொல்ல மாட்டீங்க. அது என்னென்னா நம்ம வந்து எல்லா வீடியோ தான் சொல்லிட்டு இருக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமாக பிஸ்னஸ் ஜாபில் ஒரு 3 வருஷம் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ பிஸ்னஸில் 1.5 இயர்ஸ் யாராவது லாபம் இல்லாம இந்த ஒரு டிராவல் இருக்குமா? நான் பண்ண மாட்டேன் சார். லாபம் இல்லாம எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சிம்பிள் லாஜிக். ஒருத்தர் வந்து நஷ்டத்துக்கு 1 மாசம் பண்ணா, 2 மாசம் பண்ணா, 1.5 வருஷம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இப்போ எங்க அப்பா கிராசரி ஷாப் வச்சிருக்காரு, ஒரு பிஸ்னஸும் பண்றாரு. அவர் சொல்ற ஒரு மில்க் பாக்கெட் வித்தா 50 பைசா கிடைக்கும். அது ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு கொடுத்தா அது முடிஞ்சு, அவ்வளவுதான், அதுவும் முடிஞ்சு. அப்போ 25 ரூபாய் போட்டு ஒரு 50 பைசா லாபம் எடுக்கிறோம். ஸோ அப்போ ப்ராஃபிட்டோட ஜோன் பார்த்துக்கோங்க, 0.5 கூட கிடையாது, கம்மியா போயிடும். கம்மி தான்.
லக்ஷ்மி பிரியா வீடியோ மேம் அவங்க வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அமேசான் கமிஷன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க போட்ட சாரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு பேக்கெண்ட்லாம் கழிச்சு பார்த்தா 11-12% தான் இருக்குது. 11-12% ஒரு பெரிய மார்ஜின் தான் என்ன போட்டு. 100 ரூபா போட்டு 10 ரூபா எடுக்கிறது இந்த இன்றைக்கி தேதிக்கு நிறைய பிஸ்னஸில் வந்து கஷ்டம் தான். நீங்க பாதிக்கு பாதி பிசினஸ் பண்றாங்கன்னா பண்ணட்டும், பிரச்சனை கிடையாது. லாங் டேர்ம் வராது, லாங் டேர்ம் வராது. ஸோ 10%ன்றதே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய்னா அப்போ 50,000 ரூபாய்க்கு வந்து 5,000 ரூபாய் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆனால் நெட் இன்கம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு ப்ராடக்ட்ல நம்மளுக்கு 10 ரூபாய் கிடைக்குதுன்னா அதை மட்டும் தான் பாக்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் ஒன்று எனக்கு 100 ரூபாய் கிடைக்குது இல்லைங்களா, அதுதான் இங்கே விஷயம். அப்போ வந்து அது மாசத்துல கணக்கு பண்ணும்போது எனக்கு அதிகமாகுது இல்லைங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து நம்பர் ஒன் ஜெனுவன் பிஸ்னஸ். நம்ம வந்து நேர்மையாக அந்த பிஸ்னஸை பண்ணோன்னா நம்ம அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு நல்ல ஒரு வழி காட்டுவாங்க, அதான் உண்மை. நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், நல்ல நல்ல பிஸ்னஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சார் இப்போ நீங்கள் வந்து ஜாப்ல இருந்ததுனால இ காமர்ஸில் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது மாதிரி, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஜாப்ல. ஆமாம், சிம்பிள் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இ காமர்ஸ் சைட் போகணும்னு நினச்சிங்க, ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே அவங்க ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே சுற்றி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நிறைய கற்றுக்கக்கூடாதுன்னு நிச்சயமாக நினைப்பாங்க, நம்மளை வந்து தடுக்க நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதையும் மீறி நம்மளுக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய விஷயத்தை, நீங்கள் ஏன் போனோம் வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த இ காமர்ஸ் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கேதர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சரில் என்றைக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும். நீங்கள் யாரையுமே பிளேம் பண்ணி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வரும்போது நீங்கள் வந்து எல்லா விஷயமும் நீங்களாக கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஷூர், அதுதான். ஸோ ரியல் டைம் நாலேஜும் கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம், கம்பல்சரி. ஏன்னா சில பேர் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க, ஏதோ வராங்க போகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதில் நம்ம அந்த வேலையில் நம்மளை தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நம்ம ஒரு எதனா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் இருந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சேலரி எவ்வளோ வந்துருக்குது? அது 30K வந்திருக்கும், இல்லை அதிகபட்சம் இன்னும் ஒரு 5 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, 35 வந்திருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அந்த 35 நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் டைம் ஸ்பேஸ் எனக்கு என் இஷ்டம் சார். நான் எல்லா ஃபங்க்ஷனும் போவேன், எங்கேயுமே இருப்பேன், எங்கே வேணால் வருவேன். என்னுடைய டைம் வந்து என்னுடைய டைம் சார். நான் திடீர்னு ஒர்க் பண்ணுவேன், திடீர்னு ட்ரெஸ் எடுப்பேன், என்னுடைய டைம், என் டைமை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே நான் வந்து நானே பார்த்துக்கிறேன். ஸோ உங்களோட டைம் உங்கள் கையில் உங்கள் டைம் இருக்கு. ஆமாம், என் கையில் என் டைம் இருக்கு. ஸோ எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதோட முடியல, சார் தான் நம்மளோட கான்டெஸ்ட் வின்னர். ஸோ லாஸ்ட் டைம் நம்மளோட கான்டெஸ்ட்டில் 3rd prize வந்து திருமலை செல்வன் சார் தான் வான் பண்ணிருக்காரு. ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ திருமலை வாசன்ஸோட ஃபேமிலி, இவங்க வந்து எங்கள் அம்மா, என் மதரு, இவங்க எங்கள் ஆயா, எங்கள் அம்மாவோட அம்மா, என் துணைவி, என் மகள், இதுதான் என் குடும்பம். இவர் என் மகன் சின்ன பிள்ளை திருமலைவாசன். சின்ன போதிலேருந்தே இவருக்கு ஆர்வம் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரே ஆர்வம் தான். ஆனால் சரியான ஒரு முறையில் அவருக்கு எதுவுமே அமையாதால எப்படி எப்படியோ சிரமப்பட்டு தான் அவர் இந்த பிஸ்னஸ்க்கே வந்திருக்கிறாரு. படிப்பும் அதே மாதிரி தான், எல்லாமே அவருக்கு கஷ்டப்பட்டு ஒரு நிலையில் இந்த மாதிரி தான் வாழணும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் எளிமையான முறையிலையாக இருந்தாலும் சரி, யாருக்கும் ஒருத்தருக்கும் அடிமையாக இருந்து ஒரு வேலை பார்க்குறது எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி தனித்து நின்று நான் பிஸ்னஸ் பண்ணி ஒரு நிலைக்கு உயரணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்ததுனால அந்த டைமில் நாங்கள் ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். என் கணவர் வேறு கிளம்பிட்டாங்க மிலிட்ரிக்கார், எங்கள் எக்ஸ்சர்வீஸ்மேன் அவர், அவரும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் அவனும் விடாப்பிடியாக முயற்சி எடுத்து சிறப்பான முறையில் இந்த பிஸ்னஸில் முன்னோடியாக வந்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷம். அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸோ சார், உங்களுக்கான 3rd prize அமௌண்ட் நீங்களே பிரித்து சொல்லிட்டா நல்லாயிருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 5 கரெக்டாக இருக்குது சார். நான் ட்ரேட்மார்க் ஏற்கனவே எடுத்துட்டேன், எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. சார் சொன்ன மாயன் சார் மூலிமா தான் எடுத்தேன். பிராண்ட் இருந்த காரணத்தினால அந்த ட்ரேட்மார்க்கு செலவு பண்ண இந்த 7,500 ரூபாயை சார் எனக்கு இப்போ கேஷாக கொடுத்துட்டாரு. எனக்கு இது உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு செயல் செய்யும்போது அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் இந்த அங்கீகாரத்தினால எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இன்னும் மேற்படி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் என்னோடய முழு மூச்சையும் முழு உழைப்பையும் கொடுப்பேன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அம்மா, எங்கள் ஆயா, என் ஒய்ஃபு, என் பொண்ணு எல்லாருக்குமே, நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
தேங்க்ஸ் தேங்க்யூ சார். எங்கள் சபா ஜபசிங் சாருக்கு ரொம்ப நன்றி. இவர் தான் என்னோட இதில் வந்து ஒன் ஆஃப் த மோட்டிவ். இவர் வந்து உண்மையிலே வந்து இவர் ரொம்ப ஜெனுன் பர்சன். இவர் சொல்கிறது எல்லாமே ஃப்ராங்காக பேசுகிறாரு, தெளிவாக சொல்லிடுறாரு எல்லாத்தையுமே. நீங்கள் தயவு செய்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உற்று கவனித்து அதுக்கப்புறம் நீங்கள் மேல் நோக்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார்.